தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். முருகர் அருள் இருந்தால் உயர் ரக துணி வியாபாரம் அமையும் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக ஒருவர் துணி வியாபாரம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு என்னென்ன கிரகம் பலமாக இருக்கும், என்னென்ன கிரகம் பத்தாம் பாவத்தில் இருக்கும் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் பத்தாம் இல்லத்தில் புதனோ, பத்தாம் இல்லத்தில் சுக்கிரனோ, பத்தாம் இல்லத்தில் சந்திரன் தனித்தோ இவர்களுடன் கூட்டாக இருந்தால் அவர்களுக்கு துணி வியாபாரம் அமையும். அதாவது கிளாத் பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் என்று சொல்வோம். இந்த துணி வியாபாரத்தில் உயர்ந்த ரக துணி வியாபாரம் என்றால் அதற்கு சுக்கிரனே அதிபதி. மேலும் இதற்கு வியாபாரம் மிகுந்து இருக்க வேண்டும் என்றால் புத பகவான் சுக்கிரனோடு சேர்ந்தோ அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திர கால் வாங்கியிருந்தாலோ, அதாவது பரணி, பூரம், பூராடம், இந்த மூன்று நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலோ அவர்களுக்கு உயர்ந்த ரக துணி வியாபாரம் அமையும். இவர்களுடன் சந்திரன் இருந்தாலும் உயர்ந்த ரக துணி வியாபாரம் அமையும். பொதுவாக யார் ஒருவருக்கு முருகர் அருள் பரிபூர்ணமாக இருந்து அவருக்கு பத்திலே புதன், அதாவது சிறுவாபுரி என்ற ஊர் உள்ளது சென்னை அருகே, இந்த சிறுவாபுரியில் முருகனுடைய சிலை முழுக்க முழுக்க மரகத பச்சை கல்லால் ஆனது. இந்த மரகத பச்சை கல்லால் ஆன முருகர் பூமி பலிதம் தர வல்லவர். பொதுவாகவே புதன் தசை, புதன் புக்தி போன்ற காலங்களில் ஒருவர் இடமோ அல்லது பெரிய மனையோ வாங்குவார்கள், அதாவது வீட்டு மனையோ விவசாய மனையோ வாங்குவதற்கு சரியான சந்தர்ப்பமாகும். புத பகவான் பூமிக்கு பூமி வாங்குவதற்கு காரணமான கிரகமாகும். ஆக இந்த சிறுவாபுரி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மரகத கல்லால் செய்யப்பட்டவர். ஆக இந்த சிறுவாபுரியில் வந்து பூமிக்கு மட்டுமல்ல, ஒருவர் துணி வியாபாரம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவர் புதன்கிழமையிலே அந்த சிறுவாபுரி கோயிலுக்கு சென்று முருக பக்தராக இருந்து அவர் பிரார்த்தனை செய்து வந்தால் துணி வியாபாரம் மிகுந்த நல்ல வியாபாரமாகும். இதிலே உயர் ரக துணி வியாபாரம் என்றால் பட்டு துணி. இந்த பட்டு துணி வியாபாரத்திற்கு சுக்கிரனே காரகன். சுக்கிரன் என்றால் வள்ளி தேவானை, வள்ளி தேவானையில் வள்ளியை சுக்கிரனுடைய அம்சம் என்று சொல்ல வேண்டும். ஒருவர் திருத்தணி முருகனுடைய அருள் ஒருவருக்கு இருந்தால் நிச்சயம் துணி வியாபாரத்தில் அவர் சிறந்து விளங்குவார்கள். வருமானம் நல்லா நன்றாக இருக்கும். மற்றும் அவருடைய பேச்சாற்றல், வியாபார திறமை, அணுகும் சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திருத்தணி முருகனுடைய அருள் தான் உயர் ரக துணி வியாபாரத்துக்கு மிக மிக முக்கியமான கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தணிகை வேலன் அங்கே திருத்தணியில் என்ன விசேஷம், எப்படி வந்து உயர் ரக துணிக்கு சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வள்ளி என்ற தாயார் திருமணம் முடித்த இடம் திருத்தணிகை. அந்த இடத்துல வள்ளி வந்து சுக்கிரனுடைய அம்சம் என்று சொல்ல வேண்டும். அதாவது இது ஒரு விரிவான சப்ஜெக்ட், இதில் வந்து நான் சொல்லக்கூடிய எல்லை வள்ளி சுக்கிரனுடைய அம்சம் என்றும் தெய்வானை குருவினுடைய அம்சம் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவலோகத்து பெண், தேவலோகத்தில் வளர்ந்த தெய்வ யானை என்பவர்கள் தெய்வ குரு அம்சம், வள்ளியோ சுக்கிரன் அம்சம். ஆக ஒருவருக்கு முருகர் அருள் இருந்தால் நிச்சயம்
உயர்ந்த ரக துணி வியாபாரம் செய்ய முடியும். அவர்கள் செல்ல வேண்டிய இடம் திருத்தணி. திருத்தணி முருகரை வழிபட வேண்டும். அங்கு வள்ளி தேவானையை வழிபட வேண்டும். அவர்களுக்கு இந்த வியாபாரம் சிறப்பாக நடக்கும். சின்ன ஒரு பட்டு பூச்சி வளர்க்கறதுலேருந்து துணியாகிற வரைக்கும் இந்த தொழிலுக்கு அதிபதியாவது முருகக்கடவுளே. ஆக தணிகை வேலனுடைய அருள் இருந்தால் நிச்சயம் உயர் ரக துணி வியாபாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உடனடியாக இந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்களாக்க உடனடியாக திருத்தணி முருகரை தரிசனம் பண்ணுங்க, பூஜை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு பூஜைகள் செய்யுங்க, காணிக்கை செய்யுங்க. ஆக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த், நன்றி, வணக்கம்.